வணக்கம் நண்பர்களே, உங்களை வரவேற்கிறேன் கேஆர்எஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு. உயர் ரக நாட்டுக்கோழி இனமான கைராளி இனக்கோழிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பு நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கைராளி கோழிகள் மேம்படுத்தப்பட்ட ஒரு நாட்டுக்கோழி இனம். இவை 11 வகையான நாட்டுக்கோழிகளின் இனங்களை கலப்பினம் செய்யப்பட்டு கைராளி கோழிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தரம் உயர்த்தப்பட்ட கைராளி கோழிகளின் பண்புகள் நம் நாட்டுக்கோழி பண்புகளை ஒத்து இருக்கிறது. கைராளி கோழிகளின் தாயகம் கேரளாவாகும். 90% கைராளி கோழிகள் கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், உயரக நாட்டுக்கோழிகளில் அதிக முட்டையிடும் கோழியாக கைராளி கோழிகள் உள்ளது. கைராளி கோழிகள் 6-7 மாதத்திற்குள் முட்டையிடும் பருவத்திற்கு வந்துவிடும். ஒரு வருடத்திற்கு 200 முட்டைகளிலிருந்து 250 முட்டைகள் வரை இடும் தன்மை கொண்டது கைராளி கோழிகள். முட்டையின் எடை 38 கிராம் முதல் 45 கிராம் வரை இருக்கும். முட்டையின் கலர் நாட்டுக்கோழி முட்டையின் கலரை போன்று பழுப்பு நிறத்தில் இருக்கும். முட்டையின் கருவுறும் திறன் 75% வரை இருக்கும். கொஞ்சு பொரிக்கும் திறன் 65%-70% வரை இருக்கும். கைராளி கோழிகளின் சேவலின் எடை 1.5 கிலோவிலிருந்து 2 கிலோ வரை இருக்கும். அதுபோல பெட்டை கோழியின் எடை 1 கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரை இருக்கும். கைராளி கோழிகளின் வளர்ப்பு முறை என்னவென்றால், கைராளி கோழிகள் அனைத்து விதமான தட்ப வெப்பநிலையிலும் வளரும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதனுடைய நோய் எதிர்ப்பு திறன் நாட்டுக்கோழியை விட சற்று குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் மற்ற முட்டை கோழிகளை விட கைராளி கோழிகளின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் உள்ளது. அதுபோல கைராளி கோழிகளை திறந்தவெளி மேய்ச்சல் முறையிலும் பண்ணை முறையிலும் வளர்க்கலாம். திறந்தவெளி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் பொழுது அதனுடைய முட்டையிடும் தன்மை சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதே பண்ணை முறையில் கைராளி கோழிகளை வளர்க்கும் பொழுது அதனுடைய முட்டையிடும் தன்மை குறை இல்லை. கைராளி கோழிகள் குறைந்த தீவனம் எடுத்துக்கொண்டு அதிக முட்டையிடும் பண்பு கொண்டதாக இருக்கிறது. இன்று கைராளி கோழிகளின் முட்டைகள் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எனவே முட்டை கோழி பண்ணை ஆரம்பிக்க போகிற நண்பர்கள் கைராளி கோழிகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். கைராளி கோழிகளை முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கலாம். இதனுடைய இறைச்சி மிகவும் சுவையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் பகுதியில் கைராளி கோழிகளின் முட்டை மற்றும் இறைச்சிகளை விற்பனை வாய்ப்பு எந்த அளவில் உள்ளது என்பதை பார்த்து அதுக்கு ஏற்றாற்போல் கைராளி கோழிகளை வாங்கி வளர்க்கலாம். இதுவரை பார்த்த கைராளி கோழிகளை பற்றிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் கோழி வளர்ப்பு முறை மற்றும் கோழிகளை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நம்முடைய கேஆர்எஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கலப்பின கோழிகளின் ஒன்றான கிரிராஜா கோழிகளின் சிறப்பு குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.